வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு நாமளே டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நான் வந்து இப்போ இது வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு சுடிதார் எடுத்திருக்கேன், சுடிதாரோட கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டிங் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நெக்கோட ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஆம்கோல் சைடு வந்துடும். நான் உடம்பையும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரஃபாக தான் நான் போட்டிருக்கேன். இது ஆம்கோலும் இந்த நெக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து நெக் பகுதியிலேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மார்க்கர் இருந்தால் மார்க் பண்ணுங்கள். நான் வந்து பென்சிலில் மார்க் பண்ணுறேன், ஏன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து பென்சில் வந்து நம்மளுக்கு அழிஞ்சு போகாது. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு பாருங்க, இது நல்லா வந்து நீங்க மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தெரியலன்னா நீங்க வந்து இந்த டீஸ்ல வந்து நான் உங்களுக்கு தெரியற மாதிரி நான் மார்க் பண்றேன். பென்சில் வந்து நமக்கு கலர் ஸ்டைல கிடைக்குது. நீங்க உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க அந்த கலர்ல சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டார்க்காக நல்லா வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு, அதாவது ஒவ்வொரு இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு வச்சு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதாவது எது வரையிலும் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அந்த நம்மளுக்கு வந்து எந்த நெக் வரையிலும் வேணும், எது வரையிலும் அந்த டிசைன் வேணுமோ அது வரையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து எனக்கு வந்து இதுக்கு கீழே ஒரு 10 இன்ச் அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ அதனால் நான் வந்து இங்கே வந்து 10 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த டிசைன் வந்து நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியுதான்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ இது வந்து இந்த கேப் வந்து லைன் போட்டுக்கிறது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இடைவெளி இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து பாட்டர் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு டிசைன் பண்ணுறப்ப நல்லா தெரியும். இப்போ அதே மாதிரி தான் சேம் சைடு இந்த சைடும் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டரோட சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க. சென்டர் பகுதியிலேருந்து ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இங்கேருந்து நம்ம வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே பாருங்கள் இங்கேருந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்களுக்கு வந்து 14 இன்ச் வருது இல்லைங்களா, இங்கே 14 இன்ச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரோட அந்த எண்டு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச் வரும். பாருங்கள், ஷோல்டரோட எண்டு பகுதியிலேருந்து உங்களுக்கு 13 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இதுவும் வந்து ஷோல்டரோட எண்டு பகுதி. இப்போ இதுலேருந்து நம்ம கரெக்டாக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 13 இன்ச் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி அழிச்சிங்கன்னா கூட அது அழிஞ்சிரும். பென்சிலில் மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த இது மார்க் பண்ணுறது வந்து அழியாது. இப்போது ஷோல்டரோட சென்டர் பக்கத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. லைனில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வந்து டைமண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் டைமண்ட் ஷேப் வந்து இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கோம், டைமண்ட் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்து நம்ம எப்படின்னா சென்டர் நெக்லேருந்து நம்ம 10 எடுத்துருக்கோம், 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஷோல்டரோட சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 13.5 இன்ச்சு வருது. இது எப்படி அளவு பண்ணணும், மெஷர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஷோல்டரோட எண்டு பகுதியிலேருந்து நீங்கள் இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா 13 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த நெக் பகுதியிலேருந்து நம்ம வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். 10 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம ஷோல்டரோட எண்ட்லேருந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 இன்ச்சு வரும். இந்த 13 இன்ச்சு இதே மாதிரி நம்ம இந்த ஷோல்டர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கிராஸாக வரைஞ்சிக்கோங்க, லைன் வந்து கிராஸாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து டைமண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இங்கே மேலேயும் நீங்கள் 1 இன்ச்சு விட்டுருங்க. ஒரு இந்த கேப் வந்து நம்மளுக்கு எப்படி எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இன்ச் கேப் நான் விட்டுருக்கேன். இது வந்து 1/2 இன்ச் கேப், அதாவது இங்கேருந்து இந்த லைனுக்கு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு இந்த லைனும் நம்மளுக்கு வந்து பார்டர் போட்டிருக்கிறது வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இது சென்டர், இது இந்த பக்கம் வந்து போட்டுருக்கு. இவனா போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழ் டிசைன்ல இருந்து எடுத்துர்க்கேன். நான் நெக் சைடுல வந்து கடைசியா பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நெக் சைடுல போடுறப்போ இது ரெண்டு கட் ஆகும். அது நான் நெக் சைடு போடுறப்போ காட்டுறேன். இப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் நம்ம வைக்க போறேன். பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து இந்த அதாவது வந்து இந்த இதோட எண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இதுக்கு கொஞ்சம் இந்த சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அதாவது வந்து இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி கரெக்டாக அதே நேர் வச்சு நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் நம்ம இப்படி கொண்டுட்டு போகவும் இல்லைங்களா, அந்த சாய்வில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே குத்தி அதுக்கப்புறம் நீடில் இங்கே விட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைன் லைனாக நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக தான் இருக்கும், எல்லாருமே போடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. நீங்கள் போடுறப்ப இந்த த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட் போட்டிருக்கிறதுனால இந்த இடம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நூல் வந்து த்ரெட்டை வந்து மாட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இது காட்டன் த்ரெட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஆனால் சில்க் த்ரெட் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் அதுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாம் நெருக்கி கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கேப்பு தான் வந்து நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டே போகணும். கண்டினியூவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள், இல்லை உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீரில் நீங்கள் விடுறதுக்கு முன்னாடியே இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து சிக்குகளுக்கு விழுகாது. காட்டன் த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கு விழுகாது, இருந்தாலும் நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சில்க் த்ரெட்டுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கு விழுகுது. அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம இதை எடுக்கிறப்ப நம்ம கிராஸ் கிராஸாக தான் எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள்,
இப்போ நம்ம இந்த இடத்துல எடுக்கிறப்போ சென்டரில் குத்தி நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். நேராக எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எட்ஜில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம திருப்புறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே குத்தி அதை நேராகவே எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே குத்துங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இது லைட்டாக போக போக கொஞ்சம் கிராஸை கொண்டு போய்க்கோங்க, ரொம்ப கிராஸ் பண்ண வேணாம். நான் வந்து த்ரெட்டு வந்து உங்களுக்கு 6 ஸ்ட்ரென்த்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதையெல்லாம் நீங்கள் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி தைச்சு விட்டுக்கோங்க. கிட்ட வரப்போ நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நேர் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குத்தி இதில் நேர் இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இந்த இடம் மட்டும் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நேராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து எங்கே குத்திருக்கோமோ அதே நேர் இங்கே கீழே குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம முடிக்கிறப்போ என்ன பண்ணோம்னா கீழே வச்சு நீங்கள் இந்த மாதிரி கடைசி எண்டு போடுறப்போ இந்த இடத்துல ஒரு இந்த லைன்லேயே குத்தி எடுத்துக்கோங்க. குத்திட்டு பேக் சைடில் திருப்பி நம்ம நாட் போட்டுக்கலாம். வந்து பேக் சைடு நம்மளுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் விட்டு திரும்பவும் நம்ம இப்போ விட்ட நூலில் இங்கே பாருங்கள், இதில் எனக்கு வந்து த்ரெட் இல்லை, அதனால் நம்ம வந்து ஒரு ரவுண்டர் நீரில் வச்சு போட முடியல. பாருங்கள், இதை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா டைமண்டையும் நீங்கள் வந்து எல்லா இந்த டைமண்டு சேஃபில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இந்த பாயிண்ட்லேருந்து கீழே கொஞ்சம் கீழேயே கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு வந்து மேலே இருக்கணும். இந்த இடம் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பாயிண்ட் நேர் தான் நான் இங்கே குத்துறேன், ஆனால் இங்கேருந்து எடுக்கிறப்ப நம்மளுக்கு கிராஸ் வரும் பாருங்கள். ஆரம்பிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம்.
நீ வந்து நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ரேம் போட்டிருக்கிறதெல்லாம் முடிச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லைனில் வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு நூல் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 10 நூல் போட்டு ஹங்கேரியன் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த பார்டர் லைனுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்டர் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்குக்கு வந்து நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். இது வந்து புளியன் நாட் ஸ்டிச்சு, வந்து இது வந்து புளியன் நாட்டு. இது வந்து நம்ம வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இந்த டைமண்ட் ஷேப்புக்கு நடுவுலையும் இந்த மாதிரி பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டார் மாதிரி இந்த கேப்லேயே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து இதில் 10 நூல் இருக்குது. இங்கே பாருங்கள், 10 நூலுங்கிறது இதுதான். இந்த சைடு 5, இந்த சைடு 5 இருக்குது நம்மளுக்கு. நான் 5 நூல் எடுத்து அப்படியே நம்ம வந்து கோர்த்து 10 நூல் ஆக்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம புளிய நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சென்டர் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இதனோட சென்டர் பகுதியில் நீங்கள் குத்திக்கோங்க. நீங்கள் குத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு இப்போ இந்த சென்டர் பகுதியோட கொஞ்சம் கீழ் பக்கமாக நம்ம குத்திக்கலாம். பாருங்கள், குத்திட்டு இதே இடத்துல வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம குத்துன இடத்த விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. குத்தி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து இத்தனை நீடில் வந்து அப்படியே விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்படி சுற்றிக்கோங்க. எவ்வளோ சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த நம்ம டைமண்ட் ஷேப்பில் போகிறதுக்கு வேணும். இப்போ 4 வந்து சுற்றிருக்கேன். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நான் 13 சுற்றிருக்கேன். இந்த நீடில் எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த எண்டில் வந்து வராது. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம நீடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக திருக்கி விட்டு எடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நூல் வந்து வந்துடும். அங்கே பாருங்கள், பிரிஞ்சிட போகுது. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கோங்க எட்ஜில். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு இது இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நூல் வந்து நல்லா டைட் ஆகிக்கும். இந்த இடத்துல இருக்கிற நூல் வந்து நம்மளுக்கு டைட் ஆகிக்கும். டைட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி தெரியும். நீங்கள் அந்த இடத்துல வச்சு அதே இடத்துல குத்தி எடுத்துட்டு இந்த பக்கம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தூக்கிக்கும். அதனால் இந்த பக்கமாக வந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் எந்த இடத்துல கீழே விட்டிங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் அதை போட்டு குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா உங்களால் கம்பி வச்சு க்ளூ ஸ்டோன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த லைனுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த புட்டாஷ் மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் வந்து 3 நூல் எடுத்திருக்கேன். அதாவது இதில் வந்து இங்கே பாருங்கள் 3 நூல் தான் இருக்கும். இதில் பாருங்கள், இது தான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கோங்க.
இப்போ ப்ளஸ் மாதிரி போட்டுட்டேன். இதில் இன்ட்டு மாதிரி அப்படி கிராஸ் கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டரில் நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் நம்ம இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே நூலை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக போட்டு போய்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு, உங்களுக்கு எவ்வளோக்கு ஒரு அரைஞ்சுக்கு விட்டு போட்டாலும் சரி, ஒரு இன்ச்சு விட்டு போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரைஞ்சு கேப்பில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், இது லுக்காக இருக்கும். நான் வந்து ரொம்ப டைட்டாக நூலை வந்து கீழே இழுத்து பிடிக்கிறதுனால கிளாத் வந்து ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த கேப் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த சென்ட்ரல், அதாவது வந்து சென்ட்ரல் இந்த மாதிரி ஒரு சைடில் விட்டு நீங்கள் எடுத்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இழுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு டைட் ஆயிரும், கீழே குத்துறப்போ நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த லைன்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து த்ரெட்டு வந்து 10 த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 10 த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு த்ரெட்டு வந்து நம்ம 10 த்ரெட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரென்த்ஸ் வந்து 10 ட்ரென்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஹங்கேரியன் ஸ்டிச் இந்த பார்டருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த ப்ராடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். இது கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 10 த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் நான் இந்த பாயிண்ட்டில் நான் குத்தி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக பக்கத்துலேயே கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்து நீடில் வந்து கீழே கொண்டு வந்துக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவிலையும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி மறுபடியும் மேலே எடுத்துக்கலாம், கொஞ்சம் தூரத்தள்ளி நீங்கள் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேப்பில் இந்த நீடில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. தென் த்ரெட்டுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி தைச்சி விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இதே இடத்துல நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நீடில் விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் சில்க் த்ரெட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட்டு வந்து கொஞ்சம் அங்கங்கே இழுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் தான் போட்டுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு அந்த இதை விட்டு நூல் விட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கேப் விட்டு எடுத்துகிட்டு இந்த நீடலுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடல் விட்டுக்கோங்க. இந்த நீடலை வச்சுட்டு இந்த த்ரெட்டும் வந்து நம்மளுக்கு இந்த நீடலுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த நீடில் நம்ம குத்தி எடுத்துக்கலாம், இந்த த்ரெட்டை இது வழியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திரும்பவும் நாம் இது இடத்துல விட்டுறணும். இது பாருங்கள், காட்டன் த்ரெட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த நூல் வந்து இழுத்துக்கிட்டு வராது, கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஏங்கர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஏங்கர் த்ரெட்டு தான் வந்து நம்மளுக்கு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும்.
இப்போ வந்து மறுபடியும் இந்த இடத்துல நம்ம குத்திக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் அதாவது வந்து இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது இந்த டிசைன் வந்து இந்த பார்டர் போட்டிங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு இதை சுற்றி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி தான் இருக்கும் த்ரெட்டு, சில்க் த்ரெட் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் த்ரெட்டு வந்து சிக்கு விழுகிற மாதிரி தான் இருக்கும். காட்டன் த்ரெட்டாக இருந்தால் நல்லா வரும். நீங்கள் உங்களுக்கு காட்டன் த்ரெட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் காட்டன் த்ரெட் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆங்கர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல விட்டுக்கோங்க. இந்த இடத்துல விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நீடை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், நீடில் இதுக்குள்ளே விட்டுறீங்க. இதுக்குள்ளே விட்டுட்டு இதை வச்சுட்டு இதை இழுத்து விட்டுக்கோங்க. சிக்கு இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்படியே நம்ம வந்து கண்டினியூவாக போட்டு போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி த்ரெட் இந்த மாதிரி பார்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், பின்னல் பின்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதாவது செயின் ஸ்டிச்சில் ஹெவியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் கூட போட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நான் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன், ரெண்டு த்ரெட் எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் இதுக்கு செயின் ஸ்டிச் இவ்வளோ தூரம் போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் வந்து நான் ரன்னிங் ஸ்டிச் போடலாம், இல்லைனா பேக் ஸ்டிச் போடுங்க. நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரேம்லேருந்து ஃப்ரேமை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே டிசைன் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்டர் லைன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது நான் வந்து 10 ஸ்ட்ரென்த்ஸ் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். ஹங்கேரியன் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இது பட்டன் கோல் ஸ்டிச், உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் வந்து நம்மளுக்கு அதாவது ரெண்டு த்ரெட் எடுத்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்லீவில் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமண்ட் ஷேஃபும் இந்த ரெண்டு லைனையும் போட்டு சென்டர் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்லீவுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் போடுறதுக்கு வரும். ஒரு ஒன் டே புதுசாக போடுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஒன் டே இருந்ததுன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாம இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.